இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நண்பகல் வேளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்போ என்னவென்று கேட்டால் அச்சம் தவிர். அச்சம் தவிர் என்றால் என்ன? வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டுமென்றால் அதற்கு தடையாக இருப்பது அச்சம். நம்மிடம் இருக்கக்கூடிய அச்சம்தான் நம் வாழ்க்கையிலே நம்மை முன்னேற விடாமல் ஒவ்வொரு வினாடியும் தடுத்து கொண்டு இருக்கிறது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று அந்த முண்டாசு கவி பாரதியார் பாடினார். நாம் வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டுமென்றால் நம் வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டுமென்றால் நம் வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டுமென்றால் நம்மிடம் உள்ள அச்சத்தை நாம் தவிர்க்க வேண்டும். அச்சம் என்று நம் வாழ்க்கையில் எந்த செயலை நாம் எடுத்துக்கொண்டாலும் நமக்கு ஒரு ஆசை ஒரு விருப்பம் என்பது இருக்கும். ஆனால் அதிலே நாம் முன்னேற வேண்டும், அதில் நாம் வந்து முயற்சி செய்ய வேண்டுமானால் நம்மிடம் ஒரு அச்சம் என்பது குடிகொண்டு இருக்கும். அந்த அச்சத்தை நாம் விட்டொழித்தால் மட்டுமே நாம் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். இந்த அவையிலே அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் ஒன்று கேட்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் இந்த மேடையில் ஏறி பேச வேண்டும் என்று இங்கு வந்திருப்பவர் எல்லோருக்கும் ஆசை என்பது இருக்கும். ஆனால் உங்களிடம் அதனை தடுப்பதற்கு ஒரு காரியம் என்று இருக்கின்ற அது அச்சம் தான். அந்த அச்சத்தை நாம் தவிர்த்தால் நம் வாழ்க்கையிலே முன்னேற முடியும். நாம் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையிலே நாம் அச்சத்தை தவிர்த்து நாம் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வெளிப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.